மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு 4ஆம் வகுப்பு, பாடம் தமிழ். இன்றைய வகுப்பில் என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடம் 21, நீண்ட வழி போக வேண்டும். நீண்ட வழி போக வேண்டும் இந்த பாடத்தை தான் இன்றைக்கி வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, நீண்ட வழி போக வேண்டும் என்ற பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள்தான் நீண்ட வழி போக வேண்டும் என்ற ஒரு பாடலை எழுதியிருக்கார். சரிங்களா, இவருடைய சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவிமணி. இவருடைய சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவிமணி. இவர் என்ன ஊரில் பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேரூர். தேரூர் என்னும் ஊரில் பிறந்தவர் தான் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. இந்த தேரூர் என்னும் ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது தேரூர் என்னும் ஊர். சரிங்களா, இவருடைய பெற்றோர் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா பெயர் சிவதானு, அம்மா பெயர் ஆதிலக்ஷ்மி அம்மாள். இவங்களுடைய இருவருக்கும் பிறந்தவர் தான் யார், தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள். சரிங்களா, இவர் இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலரும் மாலையும், உமர் கையாம் பாடல்கள், ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மான்மியம். இந்த 4 நூல்களை எழுதியிருக்கார். சரிங்களா, தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள் தேரூர் என்னும் ஊரில் பிறந்தாருன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அதாவது 27/7/1876 ஆண்டு தேரூர் என்னும் ஊரில் பிறந்தார். யார் யாருக்கு, சிவதானு ஆதிலக்ஷ்மி அம்மாள் அவங்க இருவருக்கும் பிறந்தவர் தான் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. இவர் நிறைய நூல்கள் எழுதியிருந்தாலும் இவருடைய இறப்பு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 26/9/1954 ஆண்டு தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள் என்ன பண்ணுறாரு, இறந்துறார். சரிங்களா, இப்போ நம்ம பாடத்துக்கு போகலாம். நீண்ட வழி போக வேண்டும். இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் ஒருத்தவங்ககிட்ட பேசிக்கிட்டு நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப தூரம் நான் போகணும், சீக்கிரமாக போகணும் வீட்டுக்கு, அதாவது ரொம்ப தூரம் ஊருக்கு போகணும், நான் போயிட்டு வரேன்ற மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்க, இந்த சொல்லிட்டு போவாங்க இல்லைங்களா. அதான் நீண்ட வழி போக வேண்டும். கல்லும் மலையும் குதித்து வந்தேன், பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன், எல்லை விரிந்த சமவெளி எங்கும் நான் இறங்கி தவழ்ந்து தவழ்ந்து வந்தேன். கல்லும் மலையும் குதித்து வந்தேன். அதாவது ஆறு தன்னை ஆறு வந்து நீண்ட வழி போக வேண்டும். நம்மலாம் ஊருக்கு போகிறதுனா நீண்ட வழி போகணும், அதாவது ரொம்ப தூரம் போகணும்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஆறு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு எந்த அளவுக்கு தண்ணீர் ஓடுது என்பதை பற்றி, ஆறு எதெல்லாம் கடந்து ஓடுது என்பதை பற்றி தான் இந்த பாடல் மூலம் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள் சொல்லியிருக்காரு. சரிங்களா, கல்லும் மலையும் குதித்து வந்தேன். கல் மலை இதை ரெண்டுத்தையும் தாண்டி என்ன பண்ணுறேன், குதித்து வந்தேன். பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன். பெரும் காடு, காடு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அடர்த்தியாக காணப்படும் இல்லையா. அதனால் பெரும் காடும், காட்டுக்குள்ளே நிறைய செடி கொடிகள்லாம் இருந்தது இல்லையா, அது எல்லாத்தையும் கடந்து வந்தேன். எல்லை விரிந்த சமவெளி எங்கும், அதாவது விரிந்த சமவெளி, அதாவது கொல்லிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா வயல்வெளியை, அந்த பெரிய வயல்வெளி எங்கும், சமவெளி எங்கும் நான் இறங்கி தவழ்ந்து வந்தேன். அதாவது ஏறி இறங்கி, கல் மலைகள், பெருங்காடு, செடி கொடிகள், விரிந்த சமவெளிகள், இதை எல்லாத்தையும் தாண்டி நான் என்ன பண்ணுறேன், இறங்கி தவழ்ந்து தவழ்ந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு சொல்லிகிட்டு இருக்கு. சரியா, அதுக்கப்புறம் ஏறாத மேடுகள் ஏறி வந்தேன். அதாவது பெரிய ஒரு மேடாக இருந்ததுன்னா அந்த மேடை நம்ம என்ன பண்ண முடியாது, சைக்கிள்லேயோ வண்டியிலோ ஏறவே முடியாது இல்லையா. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து அதுக்கப்புறம் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த மேட்டை நம்மளால் ஏற முடியும். ஆனால் ஆறு வந்து என்ன பண்ணாது, அந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்படைய தேவையில்லை. தண்ணி அலைகள் வேகமாக அடிச்சுட்டு வரும்போது நாம் எப்படி வண்டியை வேகமாக எடுத்துகிட்டு போயிட்டு ஏறுறோமோ அந்த மாதிரி அலைகள் வேகமாக காற்றுல அடிச்சுட்டு வரும்பொழுது என்ன ஆகும், தண்ணி மேலே ஏறி இறங்கும் இல்லையா.
அந்த மாதிரி தான் ஏறாத மேடு பள்ளம்லாம் ஏறி வந்தேன். பல ஏரி குளங்கள் நிரம்பி வந்தேன். வேகமாக அடிச்சுட்டு வரும்பொழுது தண்ணி நிறைய தபதபதபன்னு நிறைய வருதுன்னா என்ன ஆகும்? ஒரு சாதாரண குட்டையாக இருந்தாலும் சரி, குளமாக இருந்தாலும் சரி, எல்லாமே நிரம்பி வழியும் இல்லையா? அப்போ ஏறாத மேடுகள்லாம் ஏறி பல ஏரி குளங்கள்லாம் நிரம்பினே வர ஊராத ஊற்றிலும் உட்புகுந்தேன். மணல் ஓடைகள் பொங்கிட ஓடி வந்தேன். ஆறு என்ன பண்ணுதான், குளம் ஏரியெலாம் நிரப்பி வருவது மட்டும் இல்லாமல் ஊராத ஊற்றிலும், அதாவது தண்ணீர் இல்லாத பகுதிகளிலும் கூட நான் என்ன பண்ணுறேன், அதாவது தண்ணீர் இல்லாத, தண்ணி இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து மணல் பகுதி எப்படி இருக்கும், ரொம்ப சொத சொத சொதன அழகாக ஊறி போயிருக்கும். ஆனால் தண்ணீர் இல்லாத இடத்துல பார்த்திங்கன்னா பள்ளம் தோண்ட தோண்ட அப்படியே கடமுடன்தான் இருக்குமே தவிர ஒரு தண்ணீர், அதாவது சொத சொதன பள்ளம் தோண்ட தோண்ட ஈரமாக இருந்ததுன்னா நல்லா சீக்கிரமாக தோண்ட முடியும், ஈரம் இல்லைன்னா தோண்ட முடியாது, கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஊராத ஊற்றிலும் என்ன பண்ணுறேன், தண்ணீர் இல்லாத ஊற்று பகுதி இல்லாத இடத்துலும் கூட நான் உட்புகுந்து மணல் ஓடைகள் பொங்கிட ஓடி வந்தேன். இப்போ ஆற்றுலேயோ அல்லது டேம்லேயோ தண்ணி நிறைய நிரம்பி காணப்படும் பொழுது அந்த தண்ணியை திறந்து விடுறாங்க இல்லையா? அப்படி தண்ணி திறந்து விடும்பொழுது மேலே இருந்து அந்த தண்ணி கீழே ஊற்றும் பொழுது, அந்த தண்ணிக்கு கீழே ஊற்றும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி என்ன ஆகும், நல்லா பொங்கும், பொங்கி வரும். பால் எப்படி எந்த அளவுக்கு மேலே நல்லா பொங்கி நிரம்புதோ அந்த அளவுக்கு தண்ணி நிறைய வேகம் அடித்து ஊற்றும்போது என்ன ஆகுது, பொங்க ஆரம்பிக்குது. பொங்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பொங்கும் பொழுது என்ன ஆகுது, கீழே அடியில் இருக்கின்ற மணல் பகுதி, கல், இது எல்லாமே அந்த பொங்கி ஆரம்பிக்கும் பொழுது வெளியே வருது இல்லையா? அதுதான் மணல் ஓடைகள் பொங்கிடும் அளவுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஓடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆயிரம் காலால் நடந்து வந்தேன், அதாவது ஆறு என்ன பண்ணுதான், ஆயிரம் காலால் நடந்து வரேன் அப்படின்னு சொல்லுது. நன்சை அத்தனையும், நன்சை அத்தனையும் சுற்றி பார்த்து வந்தேன். இப்போலாம் நம்ம நம்மளால் பார்க்க முடியுமா? இப்போ நம்ம ஏதாவது பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா நம்ம என்ன பண்ணுவோம், கார் வச்சுக்கிட்டு வெளியில் போகிறோம், நடந்து தான் போக முடியும் இல்லைங்களா, பார்க்குறோம். இப்போ ஆறு வந்து நான் எல்லாத்தையும் ஊற வச்சு எல்லாத்தையும் தாண்டி ஏரி குளங்கள்லாம் நிரப்பி மணல் ஓடை கல் எல்லாத்தையும் பொங்குற அளவுக்கு நான் ஓடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு வந்து நம்மக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கு இல்லையா? நம்மலாம் கால்களால் நடந்து போனது ஆறுக்கு, ஆறுக்கு வந்து ஏது கால்கள் நம்ம சொல்லலாம், கேட்கலாம் நீங்களே கேள்வி இல்லையா? அதாவது ஆயிரம் காலால் நடந்து வந்தேன் நான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணீரை வந்து என்ன பண்ண முடியாது, அளக்கவும் முடியாது அள்ளவும் முடியாது இல்லையா? அப்போ அந்த தண்ணீர் வந்து இப்போ மேலேருந்து கீழே ஊற்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலு ஒன்று ஒன்றாக என்ன முடியும், ஒரு இடத்துல ஊற்றுது இன்னொரு இடத்துல ஊற்று இன்னொரு இடத்துல ஊற்றும் இல்லையா? அப்போ ஆற்றுல வந்து தண்ணி வருதுன்னா ஆற்று தண்ணி மட்டும் வராது, பல இடத்துங்கள் இருந்து தண்ணி கலந்த பிறகு தான் என்ன ஆகுது, அந்த தண்ணி எல்லாமே கடலுக்கு போகுது. அப்போ ஒரே தண்ணி வந்து கடலுக்கு போகுதுன்னு சொல்ல முடியாது, எல்லா ஆறு குளம் குட்டை இது எல்லாத்தையும் கடந்து தான் ஆற்றுக்கு தண்ணி வந்து கடலுக்கே போகுது இல்லையா? அதை தான் ஆயிரம் காலால் நடந்து வந்தேன், நன்சை அத்தனையும் சுற்றி பார்த்து வந்தேன். நன்சைனா என்னது, நம்மளுடைய வயல்வெளிகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நன்சை அத்தனையும் என்ன பண்ணுது, நம்மலாம் போயிட்டு சுற்றி, அதாவது ஆறு வந்து என்ன பண்ணுதுன்னா ஆற்றுல தண்ணி வரும்பொழுது எல்லாத்தையும் நிரப்பிட்டு வருது, பார்த்துட்டு வருது இல்லையா? ஆனால் நம்ம என்ன பண்ண முடியும், நடந்து போனால் தான் அந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியும். அந்த மாதிரியே ஆயிரம் காலம் நடந்து வந்தாலும் நன்சை அங்கே இருக்கின்ற எல்லா வயல்களையும் நான் என்ன பண்ணுறேன், இயற்கை காட்சிகளெல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டே வரேன். நேயமுற புன்சை காட்டிலும் அங்கங்கு நீரை இறைத்து நெடுக வந்தேன். புன்சைனா வயல் வெளியில் வந்து தண்ணீர் இல்லாத இடங்களில் கூட எல்லாத்தையும் காடுகளிலும் நான் என்ன பண்ணுறேன், நீரை இறைச்சிக்கிட்டே ஓடி வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆறு வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா, ஒவ்வொரு ஊர்களிலும் ஆறு இருக்கும் இல்லையா? அதுதான் பஞ்சை அரைத்து நூல் நூற்று வந்தேன், பஞ்சை அரைத்து நூல் நூற்று வந்தேன், சீனி பாகமாய் செய்து கொடுத்து வந்தேன். சீனி பாகமாய் நான் என்ன பண்ணுறேன், கொடுத்து வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா? சீனினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனினா என்ன சொல்லுங்கள் பார்ப்போம், சர்க்கரை. சீனினா என்னது, சர்க்கரை. பஞ்சை அரைச்சிக்கிட்டு நூல் நூற்றாய் வந்தேன்,
வயல்வெளியில் நம்ம என்ன போட்டிருந்தாலும் அந்த செடி கொடிகளாக இருந்தாலும் சரி, வேறு எதனா பயிராக இருந்தாலும் சரி, தண்ணி வேகமாக அடிச்சுக்கிட்டு வரும்பொழுது என்ன ஆகும், எல்லாம் பஞ்சு பஞ்சாக பிச்சுக்கிட்டு போகும் இல்லையா. அதுதான் பஞ்சை அரைத்து நூல் நூற்று வந்தேன், சீனி பாகமாய் செய்து கொடுத்து வந்தேன். அதாவது சீனினா சர்க்கரை இல்லைங்களா, அப்போ சீனி சர்க்கரை பாகமாய் செய்து என இனிப்பாக வந்தேன். இப்போ சர்க்கரையை வந்து நம்ம வாயில் கொட்டி சாப்பிட்டா எப்படி இருக்கும், ரொம்ப இனிப்பாக சுவையுடையதாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி தான் நான் என்ன பண்ணேன், ரொம்ப மகிழ்ச்சியை தரக்கூடிய அளவுக்கு சர்க்கரை உடையதாக செய்து கொடுத்து வந்தேன். நெஞ்சம் உலர்ந்த நெடுநகரில், நெஞ்சம் உலர்ந்த நெடுநகரில், நெஞ்சம் உடந்த நெடுநகரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுறாங்க, குழாய் நீராகவும் சென்று பாய்ந்து வந்தேன். அதாவது கிராமப்புறங்களில் மட்டும் இல்லாமல் நகரங்களில் கூட மக்களினுடைய மனசு சந்தோஷமாக இருக்கின்ற அளவுக்கு குழாய்கள் மூலமாகவும் நான் என்ன பண்ணுறேன், நீராக வந்து பாய்ந்து வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நெஞ்சம்னா மனம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுற அளவுக்கு நகரில் இருக்கின்ற மக்களுக்கு கூட ஒரு குழாய் மூலமாகவும் நான் என்ன பண்ணுறேன், பாய்ந்து வரேன் அப்படின்னு சொல்லுது ஆறு. சரியா, ஆறு பார்க்க பார்க்க தண்ணி ஊற்றும்பொழுது என்ன ஆகுது, ரொம்ப பெருசாக காணப்படும் இல்லையா. இப்போ பாருங்கள், இதுதான் ஆறு. வாய்க்கால் வழியாக ஆற்று வழியாக போகுது. அல்லும் பகலும் அலைந்து வந்தேன், எங்கள் ஆழி இறைவனை காண வந்தேன். ஆழினா என்னென்னா கடல் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அல்லும் பகலும் அலைந்து வந்தேன், அல்லும் அதாவது இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போகணுன்னா என்ன பண்ணி ரொம்ப டயர்டாயிடுச்சுன்னா நைட் நேரத்தில் தூங்குறோம், பகல் நேரத்தில் தூங்குறோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம் இல்லையா. ஆனால் அலைகளுக்கோ அல்லது நீர் ஓடைகளுக்கோ எதுவுக்குமே என்ன கிடையாது, ரெஸ்ட்ன்றது கிடையாது இல்லையா. அப்போ அல்லும் பகலும் அலைந்து வந்த எங்கள் ஆழி இறைவனை காண வந்தேன். ஆழினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா தண்ணீரும் எங்கே தான் போயிட்டு சேருது, கடல் அலைகளை போயிட்டு தான் சேருது இல்லையா. அதனால் ஆழி கடலை கடவுள் தான் என்னுடைய இறைவன், அவரை பார்க்கறதுக்கு தாக்காக தான் நான் என்ன பண்ணுறேன், இவ்வளவு தூரம் கடந்து வரேன் அப்படின்னு சொல்லுது ஆறு. நில்லும் எனக்கினி நேரம் இல்லை, நில்லும் எனக்கிலே நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுது சரிங்களா. நீண்ட வழி போக வேண்டும் அம்மா, இன்னும் நீண்ட வழி போக வேண்டும் அம்மா. நில்லும் எனக்கிலே இன்னும் நீண்ட வேகம் போக வேண்டும், வழி போக வேண்டும் அம்மா. அதாவது இன்னும் நின்று கொண்டு இன்னும், அதாவது நில்லும் எனக்கினி நேரம் இல்லை, நிற்கிறதுக்கு கூட என்ன, நில்லும்னா என்னது, நிற்கிறதுக்கு கூட எனக்கு நேரம் கிடையாது. இன்னும் நான் என்ன பண்ணணும், என்னுடைய இறைவனை பார்க்கறதுக்காக நீண்ட வழி போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஆறு என்ன பண்ணுது, அதனுடைய வேலையை எந்நேரமும் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. இப்போ நம்மலாம் ஆறு மாதிரி நம்மளெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ ஆற்றுல தண்ணி வருதுன்னு நம்ம என்ன பண்ணுறோம், அடிச்சுட்டு வரும்பொழுது நம்மளையே கூட என்ன பண்ண, அடிச்சுட்டு போயிட்டு பள்ளத்தில் சொருகிடும். மணல் பகுதியாக இருந்ததுன்னா அடியில் போயிடும் நாம இல்லையா. அப்போ கல் மலை எப்படி கடந்து வந்தாலும், சமவெளிகளை கடந்து வந்தாலும், ஏறாத மேடுகள் ஏறி வந்து குளங்கள் ஏறி நிரப்பி ஊறாத ஊற்றுலையும் உட்புகுந்து என்ன பண்ணுது, பஞ்சையெல்லாம் அரைத்து பாகமாய் செய்து கொடுத்து வந்தாலும் மக்களினுடைய மனசு சந்தோஷப்படுற அளவுக்கு ஒரு குழாய் நீர் மூலமும் என்ன ஆகுது, நீராகவும் வந்து பாய்ந்து வருது. அதாவது யாரை பார்க்கறதுக்கு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவனை பார்க்கறதுக்காக வருது. அவருடைய இறைவன் தான் யார், ஆழினா கடல், கடலில் போயிட்டு தான் இந்த தண்ணி எல்லாமே சேருது இல்லையா. அதனால் நிற்கிறதுக்கு கூட எனக்கு நேரம் கிடையாது, இன்னும் நீண்ட வழி போகணும் அம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டே என்ன பண்ணுது ஆறு, தன்னுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கு சரிங்களா. பின்னாடி இருக்கிற ஒன் மார்க்லாம் படிச்சுக்கிங்க, புரியுதுங்களா. நன்றிப்பா.